பெட்ரோல் குண்டு விவகாரத்தில் ஆளுநர் மாளிகை கூறிய அனைத்து புகார்களும் பொய்யானவை. சிசிடிவி ஆதாரங்களை வெளியிட்டு அம்பலப்படுத்தியது தமிழ்நாடு காவல்துறை. நீண்ட தூரம் நடந்து வந்து தனி ஆளாக பெட்ரோல் குண்டை வீசிய கருக்காவினோர் கும்பலாக வந்து தாக்கியதாக ஆளுநர் மாளிகை கூறிய புகாரை வீடியோ ஆதாரத்துடன் மறுத்த காவல்துறை. ஆளுநர் மாளிகை நுழைவு வாயில் சேதமடைந்ததாக கூறிய புகாரும் பொய்யானது. ராஜ்பவனின் எதிர் திசையில் உள்ள நடைபாதையிலிருந்து பெட்ரோல் குண்டு சாலையில் வீசப்பட்ட ஆதாரம் வெளியீடு. பெட்ரோல் குண்டு வீசிய கருக்கா வினோத்தை ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் பிடித்ததாக கூறுவதும் பொய். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக சுற்றி வளைத்த வீடியோ புகைப்பட ஆதாரத்தையும் வெளியிட்டது காவல்துறை. தர்மபுரம் சென்றபோது கற்கள் தடி கொண்டு ஆளுநர் தாக்கப்பட்டதாக ஆளுநர் மாளிகை கூறிய குற்றச்சாட்டும் பொய். போராட்டக்காரர்கள் வீசிய ஒரே ஒரு கொடி தனியார் வாகனத்தின் மீது விழுந்த வீடியோவை வெளியிட்டு அம்பலப்படுத்தியது போலீஸ். தமிழ்நாடு மிக அமைதியான மாநிலமாக உள்ளதாக டிஜிபி சங்கர் ஜிவால் பெருமிதம். நாட்டிலேயே சென்னைதான் பாதுகாப்பான நகரம் என்பது ஆய்வில் உறுதியாகி இருப்பதாகவும் தகவல். ஆளுநர் மாளிகை வாயிலில் பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடி கருக்கா வினோத்தை காவலில் எடுக்க நடவடிக்கை. சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது போலீஸ். நீட் விலக்கு சட்ட மசோதாவிற்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும். சென்னை வந்திருந்த குடியரசுத் தலைவரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வலியுறுத்தல். தமிழ்நாடு வரைவு வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டார். மாநிலம் முழுவதும் 6,11,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தகவல். இரு மதத்தினரிடையே மோதலை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டதாக புகார். அண்ணாமலை மீது வழக்கு தொடர சமூக ஆர்வலர் பியூஸ் மானுஷுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி. ஆளுநர் பதவி என்பதே வீணானது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். திராவிடம் என்றால் என்னவென்று கேட்க வைத்ததே திராவிடம்தான் என்றும் பெருமிதம். மக்களவைத் தேர்தல் நடக்கும் வரை ஆளுநரை மாற்றி விடாதீர்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஆளுநரின் நடவடிக்கை திமுக கூட்டணிக்கே சாதகம் என்றும் கருத்து. தமிழ்நாட்டில் 4 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பு. குமரி, நெல்லை, தென்காசியில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர்.பி. உதயகுமாரை அங்கீகரிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல். வெளி மாநிலங்களிலிருந்து வரத்து குறைந்ததால் பெரிய வெங்காயம் விலை கணிசமாக உயர்வு. திண்டுக்கல்லில் 1 கிலோவிற்கு 20 ரூபாய் அதிகரித்து விற்பனை. மேற்கு வங்க மாநில வனத்துறை அமைச்சர் ஜோதி பிரியா மாலிக் நள்ளிரவில் கைது. உணவுத்துறை அமைச்சராக இருந்தபோது ஊழல் செய்ததாக பதிவு செய்த வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு ராஜஸ்தான் முதலமைச்சர் கண்டனம். தெருநாய்களுடன் அமலாக்கத்துறையை ஒப்பிட்டு விமர்சித்ததால் சர்ச்சை. சேலத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டை பெரிய மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலம்.
வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பராசக்தி ஓம் சக்தி, எங்கும் பறந்து விரிந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கோட்டை பெரியமாரி அம்பிகைக்கு அம்பாளுக்கு அரோகர ஓம் சக்தி. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் பக்தர்களுக்கு தண்ணீர் பாட்டில்கள் வழங்கிய இஸ்லாமியர்கள் மத நல்லிணக்கத்தை போற்றும் செயலுக்கு பலரும் பாராட்டு. வந்தே பாரத் ரயில் பெட்டிகளை தயாரிக்க பன்னாட்டு நிறுவனத்துடன் ரயில்வே அமைச்சகம் ஒப்பந்தம் செய்ததற்கு எதிர்ப்பு. ஐசிஎஃப் தொழிற்சாலை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். இனிப்புகளை வெளிநாடுகளுக்கு விமானங்களில் எடுத்து செல்ல சென்னை விமான நிலையம் திடீர் தடை. நைட்டி, லுங்கி, காட்டன் புடவைகள், வேஷ்டிகளை இலங்கை விமானங்களில் எடுத்து செல்லவும் தடை விதிப்பு. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் தொடரும் இந்தியாவின் பதக்க வேட்டை. இன்று ஒரே நாளில் 6 தங்க பதக்கங்களை வென்று அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.